அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான சுட சுட தேங்காய் சாதம் தான் எவ்வளவு ஈஸியா செய்யறான்னு பார்க்க போறோம். என்னது கோகனட் ரைஸா? யம்மி யம்மி. ஓகே, இப்ப வீட்டுக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் உருகுனதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி எலை, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை ஒரு 20 செகண்ட் போல் வறுத்துக்கோங்க. கூடவே 10-15 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கங்க. மறுபடியும் இதை ஒரு 1 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீல ஷேப்பில் வெட்டி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் போய் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் பாசுமதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவு போதுமானதாக இருக்கும். 1 கப் பாசுமதி ரைஸுக்கு வந்து 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1.25 அளவு சேர்த்திங்கன்னா சரியாக வரும். கடைசியாக வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை மிதமான சூட்டில் 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். மூடி வச்சுக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் பொழுது நல்லா வாசனையாக இருக்குது. அதே மாதிரி சாதம் எதுவும் உடையவே இல்லை. நல்லா உதிரி உதிரி அழகாக இருக்குது. சாதம் ஒன்று கூட அடிப்பிடிக்கவே இல்லை. நீங்கள் பாசுமதி ரைஸுக்கு பதிலாக சீரக சம்பா இல்லை சாப்பாடு அரிசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு சைடிஷாக சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, மஷ்ரூம், பன்னீர் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். முட்டை குழம்பு கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன். இது ஒரு அட்டகாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.